என்னோடய பேர் சுஷ்மிதா. நான் இந்த அன்பில் ஸ்கூலில் தான் படித்தேன். அன்பில் ஸ்கூலில் அன்பில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். பிறந்ததும் அன்பில் தான், இங்கே தான் இருக்கிறேன். 25 வயசாகுது, 25 வருஷமாக இருக்கேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குரலுக்கு பெருமையாக எங்கள் ஊரில் பிறந்தவர் தான் அன்பில் தர்மலிங்கம் ஐயா. எங்கள் அன்பிலோட பேர் இங்கே மட்டும் இல்லாமல் சட்டசபை வரைக்கும் ஒழிச்சதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அன்பில் தர்மலிங்கம் ஐயா தான். ஐயாவோட நினைவு நாள் நாங்கள் என்றைக்குமே அவரை வந்து நினச்சிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நினச்சிட்டு தான் இருக்கோம். நான்லாம் வந்து பிறந்தப்ப ஐயா இல்லை, இருந்தாலும் அவரோட பெருமை எங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் எங்கள் ஊரில் இருக்கவங்க எங்களை வளர்த்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவரை பற்றி ஊரில் இருக்கவங்க பேசுவாங்க. அப்படி காதில் வாங்கினதான் நிறைய விஷயங்கள். அதில் ஒன்று தான் அன்பில் ஸ்கூலுக்கு வந்து கிரவுண்ட் வாங்கி கொடுத்ததும் இடம் வாங்கி கொடுத்ததும். அப்போ அவர் 1976 வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறப்ப அன்பில் ஸ்கூலுக்கு 10 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இன்ன வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. நாங்கள் வெளியில் போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் ஊருக்குள்ளேயே 12th வரைக்கும் படிச்சுட்ருக்கோம். 1வது 12th வரைக்கும் காவிரி தண்ணீரை வந்து ஐயன் வாய்க்கால் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்தனால எங்கள் ஊருக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போ வேலை செஞ்ச டால்மியா கோத்தாரி அதில் வேலை செஞ்சவங்களுக்கு பணி நியமனத்தை ஒரே ஒரு துண்டு சீட்டால் வாங்கி கொடுத்துருக்காரு. அரசியலில் வந்து எல்லாருமே பங்கேற்கலாம், ஆனால் அரசியலில் சில பேரால் மட்டும்தான் அந்த பெருமைங்கிறத வந்து வாங்கிக்க முடியும். அப்படி வாங்கினவர் தான் எங்கள் தர்மலிங்கம் ஐயா. இப்போ மகேசனனும் அதே மாதிரி தான் எங்கள் ஊரோட பெருமை நிலநாட்டிகிட்ருக்காங்க. ஐயாவோட பேரில் ஒரு காலேஜே இருக்குது, அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது. அது வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமைங்கிறது வந்து இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது ஒரு பெருமை தான். எங்கள் ஊர் பேர் ஒரு டிவிலேயோ ஒரு பேப்பர்லேயோ அன்பில்னு முன்னாடி பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே இதை இன்ன வரைக்கும் அண்ணனும் மகேசனனும் அன்பில் மகேசன் தான் போடுவாங்க. அந்த பேரை படிக்கும் போதே எங்கள் ஊரில் இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெருமையாக இருக்குது. அவங்க பிறந்தநாளையும் சரி இறந்தநாளையும் சரி ஒவ்வொன்றையும் ஊரில் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்கள மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க சிலையை எங்கள் ஊர்லேயே வச்சுருக்கோம். அதை நாங்கள் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அவரை நினச்சி பார்த்துக்குறோம். எங்களுக்கு பெருமை சேர்க்குற எங்கள் தர்மலிங்கம் ஐயாவுக்கும் அவங்களோட குடும்பமும் நல்லபடியாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். ஊரால் இவருக்கு பெருமையா இல்லை இவரால் ஊருக்கு பெருமையாங்கிற அளவுக்கு அன்பில்ங்கிற பேரை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்ந்திருக்க எங்களோட அன்பில் தர்மலிங்கம் ஐயாவோட புகழ் எப்போதுமே வாழணும். ரொம்ப நன்றி.